Praise the Lord. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரபு இயேசு மசீஹ் கே மதுர நாம் மே ஆப் சப்கோ சுப்காமனா மிலே. இன்று தேவனுடைய ஊழியத்திலே அதிகாரப்படுத்தும்படி கடந்து வந்திருக்கிற அன்பான தேவ ஊழியர்களுக்கு விசேஷித்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஆஜ் பரமேஸ்வர் கே சேவா மே ஜின் லோகோ கோ விசேஷ அபிஷேக் கர்னா ஹை உன் லோகோ கே லியே பி சுப்காமனா தேதா ஹூன். தேவனுடைய ஊழியத்திலே ஊழியர்கள் எழும்புவது மிகுந்த ஆசீர்வாதம். பரமேஸ்வர் கே சேவா மே சேவகர்கள் கூட்டினா ஏ பகுத் ஆசிஷ் கே காரண ஹை. கிறிஸ்துவின் மந்தை மேய்ப்பனற்ற மந்தையாய் போகாதபடி கிறிஸ்து அதிலே கர்ஷனை உள்ளவராக இருக்கிறார். மசீஹ் கே கலீசியா பினா சர்வாஹா கா நா ஹோ பரமேஸ்வர் உஸ்மே அதிக தியான் தேதா ஹை. அவர் தெரிந்து கொண்டவர்களை ஏற்ற காலங்களில் எழுப்பி தன்னுடைய மந்தையை மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார். பரமேஸ்வர் அப்னி சுனே வே லோகோ கோ சமய பர் உட்டா கர் கடா கர் கே உஸ்மே கடா கர்தா ஹை. இன்றைக்கு அப்படி அநேக ஊழியக்காரர்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி அதிகாரப்படுத்துகின்றார். இஸ் பிரகார் அநேக சேவகோ கோ பரமேஸ்வர் அதிகார் தேக்கர் ஆஜ் அபிஷேக் கர்த்தா ஹை. இந்த அனுபவத்தை அடைகின்ற ஊழியர்களும் அந்த ஊழியர்களுடைய ஊழியத்தை அனுபவிக்கின்ற விசுவாசிகளும் கவனிக்க வேண்டிய மூன்று முக்கிய காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இஸ் அனுபவமே ஆனே வால சேவக் உஸ் அனுபவ கோ பிராப்த் கர்னே வால விசுவாசி உன் சேவகோ கே த்வாரா தீன் பாதோ கோ மே பதானா சாதா. தேவ ஊழியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற செய்தியை நாம் அழகாக கேட்டோம். பரமேஸ்வர் கே சேவக் கைசா ஹோனா சாஹியே இஸ் அச்சி சந்தேஷ் கோ சுனா. நாம் ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் இணைந்து செய்கின்ற ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். விசுவாசி ஒரு சேவக் தோனோ மில்கர் கர்னே வாலே காமோ காரிய விஷயமே மே பதானா சாஹதா. இந்த ஊழியம் அன்பின் ஊழியமா இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியினுடைய குறிவார்த்தை. ஏ சேவா பிரேம் கே சேவா ஹோனா சாஹியே யஹி முக்கிய பாதை சந்தேஷ். நாம் செய்கிற ஊழியம் சத்தியத்தை அறிவிக்கின்ற ஊழியம், பரிசுத்தமான ஊழியம், விசுவாச ஊழியம், நிறைய காரியங்களை நாம் சொல்லுவோம். ஹம் ஜோ சேவா கர்த்தே ஹே விசுவாஸ் கே சேவா பிரேம் கே சேவா ஔர் பி அநேக பாதோ கோ பதாதே ஹே. ஆனால் அது அன்பின் ஊழியம் என்பதில் நாம் அதிகமாய் கவனிக்க வேண்டும். லேக்கின் வோ பிரேம் கே சேவா ஹே இஸ்மே அதிக தியான் தேனா சாஹியே. இது அன்பின் கயர்களால் மக்களை இழுக்கிற ஊழியம். ஏ பிரேம் கே ரசியோ சே லோகோ கே கீச்னே கால சேவா. ஓசியா 11:4 அந்த வார்த்தையை பார்க்கின்றோம். ஓசே 11:4 மே ஏ ஆயத் கோ ஹம் படதே ஹே. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயர்களால் நான் அவர்களை இழுத்தேன். மனுஷ் கோ கீச்னே வாலே பிரேம் கே ரசியோ சே மே உன்கோ கீச்சா. நம்முடைய வாழ்விலே அறிவு, வல்லமை, ஆற்றல் என்பவைகள் எல்லாம் இருக்கும் பொழுதே அன்பு நிறைவாக இருக்க வேண்டும். அமரே ஜீவன் மே சாமர்த் அவர் கோசே அனுக்கிற ரேனைக்கு சமய பிரேம் பி பனா ரேனா சாஹியே. கர்த்தர் நமக்கு தருகிற எல்லா கிருபைகளை வரங்களை அன்பிலே செயல்படுத்த வேண்டும். பரமேஸ்வர் தேனே வாலே அனுக்கிற வரதான் கோ பிரேம் மே காரிய கர்னா சாஹியே. அன்பான தேவ ஊழியர்களை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு விசேஷித்த அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். பிரிய சேவகோ ஆஜ் ஆப்கோ பரமேஸ்வர் அநேக வரதான் கோ உண்டேல் தேனே வாலா. ஆர்டைன் பண்ணப்படுகிற ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, அவர்கள் மூலமாய் அவர்கள் நிமித்தமாய் இன்று நம் அனைவருக்கும் ஒரு புதிய கிருபை ஊற்ற போகிறார். ஜி சேவகோ கோ அபிஷேக் கர்னா சாஹதே உன்லோ நை பர உன்கே த்வாரா ஹம் சபியோ கே லியே பி பரமேஸ்வர் அநேக வரதான் உண்டேல் தேனே வாலா. நாம் அந்த அன்பினால் நிறைந்து செயல்படுகிறவர்களாய் மாறுவோமாக. ஹம் உஸ் பிரேம் சே பர் கர் காரிய கர்னே வாலா ஹோனா சாஹியே. விடுதலையின் ஊழியம் ஒரு அன்பின் கயராக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆஜாத் கே சேவா பரமேஸ்வர் ஆஜ் பிரேம் கே ரசியோ கே த்வாரா தியா. அநேக மக்கள் கஷ்டங்கள், துன்பங்கள் அனுபவிக்கிறார்கள். அவர்களை கிறிஸ்துவின் அன்பின் கயரனாலே நாம் இழுக்க வேண்டும். உன் லோகோ மெஸ்ஸி கே பிரேம் கே ரசியோ கே த்வாரா கீச்னா சாஹியே. இதுக்கு எத்தனையோ வியாதியஸ்தர்களை நாம் பார்க்கின்றோம். ஆஜ் பஹுத் சே ரோகியோ கோ ஹம் தேக்தே ஹே. இயேசு வியாதியஸ்தர்களை கண்ட பொழுது மனதுருகி அவர்களை சுகமாக்கினார் என்று பைபிள்ல படிக்கிறோம். இயேசு ரோகியோ கோ ஜப் தேகா பிரேம் சே பரமேஸ்வர் நே தரஸ் காக்கர் உனக்கு சங்கா கியா. அதுதான் அன்பின் கயர். ஒய்யே பிரேம் கே ரசி. எத்தனையோ மக்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து சுகத்தை பெற்றவர்கள் இன்றைக்கு இயேசுவின் சீடர்களாக இருக்கின்றார்கள். ஆஜ் இயேசு மசீஹ் சே ஜோ லோக் சங்காய் பாத்தே ஹே உன் லோக்
प्रभु यीशु मसीह के चेला बने हैं अगवे देव ஊழியர்கள் அனைவரும் நாம் வியாதி என்பதை எதிர்த்து நிற்க வேண்டும் வியாதியஸ்தர்கள் மேல் மனதுருக்கத்தோடு நிற்க வேண்டும் इसलिए परमेश्वर के सेवक सभी लोग रोग के सामना करना चाहिए रोगियों पर तरस खाना चाहिए लेकिन व्याधிகள் பெருகிக் கொண்டிருக்கின்றன आज रोग बढ़ते जाता है व्याधிகளை எதிர்த்து ஒரு போராட்டம் தேவையாயிருக்கிறது रोगों के विरोध में एक विरोध समस्या हमें चाहिए மருத்துவ துறை தங்களால் இயன்றதை செய்து கொண்டிருக்கிறார்கள் जो जो विज्ञान जो डॉक्टर उनके अपने काम करते हैं ஆனால் அவர்கள் அவர்களால் அதை செய்து கொள்ள முடியாது लेकिन उनसे सब नहीं हो सकता है ஆனால் அதற்கு மிஞ்சின வல்லமை கர்த்தராகிய இயேசுவிடத்தில் இருக்கிறது लेकिन उससे बढ़कर सामर्थ प्रभु यीशु मसीह में है இயேசு கிறிஸ்துவின் ஊழியர்களிடத்திலிருந்து அந்த விடுதலையின் ஊழியம் வெளிப்பட வேண்டும் இயேசு மசீஹ் के सेवकों के अंदर वो आजाद की सेवा होना चाहिए அதற்கு நம்முடைய உள்ளங்கள் தேவன்பினால் நிரப்பப்பட வேண்டும் उसके लिए हमारे सेवकों के हृदय में प्रेम भरना चाहिए शरीरத்தில் கஷ்டப்படுகிற மக்களை காணும் பொழுது உள்ளம் அப்படியே உருக வேண்டும் जो शरीर में कष्ट उठाते हैं उन लोगों को देखकर हमारे मन में तरस आना चाहिए அங்கே அன்பின் கயிறுகளை போட்டு அவர்களை கிறிஸ்துவண்டை இழுக்க வேண்டும் उनके जीवन में हम प्रेम के रस्सियों के डाल के मसीह के ओर खींचना चाहिए இதிலே ஒரு வார்த்தை நான் முக்கியப்படுத்தி சொல்ல விரும்புகிறேன் मैं एक बात और मुख्य कारण बताना चाहता हूं அற்புதம் நடக்க வேண்டும் என்பதற்காக வியாதியஸ்தர்களை தேடி போவதல்ல அந்த நபர் மேல் அன்பு வைத்து அவர்களை தேடி செல்ல வேண்டும் ஆச்சரியகரம் மோனா ஹ இஸ்லியே உஸ் வக்தி கே ஓர் ஹம் நஹீ ஜானா ஹ லேகின் பிரேம் சே உன்கே பாஸ் ஜானா ஹ நான் அற்புதம் செய்ய வேண்டும் மே ஆச்சரியகரம் கர்னா ஹ அதல்ல விஷயம் வோ நஹீ விஷயம் அந்த நபர் சுகமாக வேண்டும் வோ வக்தி சங்கா ஹோனா ஹ அதுதான் அன்பு போய் பிரேம் மற்றது பெருமையில கொண்டு விட்டு விடும் சில வேளை போ கபண்ட் மே லே ஜாதா ஹ நான் அற்புதம் செய்ய வேண்டும் மே ஆச்சரியகரம் கர்னா ஹ அது ஒரு வித சுயநலமாக மாறும் யே ஏக் அப்னே ஆப் கோ சே இச்சா மே லே ஜாதா மனமேட்டி மே கொண்டு வரும் யே கபண்ட் கு லே கே ஆதா ஹ அதல்ல விஷயம் இது அன்பின் ஊழியம் போ நஹீ காரண ஹ ஐயோ இவர்கள் கஷ்டப்படுகிறார்களே ஹே இன் லோ கஷ்ட உட்டாதே ஹ இவர்கள் விடுதலை அடைய வேண்டும் யே ஆஜாத் பானா ஹ அதே மாதிரி இயேசு கதரேனருடைய நாடு வரைக்கும் தேடி சென்று ஒரு பிசாசு பிடித்தவனை விடுதலை பண்ணினார் இசி பிரகார் கதரேன் தேஸ் மே ஜாகர் பிரபு இயேசு மசீனே एक दुष्ट आत्मा व्यक्ति को चंगाई दिया ஒரு நபருக்காக கடல் கடந்து சென்றார் एक व्यक्ति के लिए परमेश्वर ने समुंदर पार करके गया அந்த பிசாசுகளை எதிர்க்க வேண்டும் انا பிசாசு பிடித்த மக்களை நேசிக்க வேண்டும் उस शैतान के सामना करना चाहिए शैतान से बंधे हुए लोगों को छुड़ाना चाहिए இந்த எண்ணங்களில் தெளிவாக நாம் இருக்க வேண்டும் इन बातों में हम ठीक प्रकार विचार रखें பிசாசை எதிர்த்து நிற்போம் शैतान को सामना करें இந்த பாதிக்கப்பட்ட மனுஷனை ரொம்ப நம்ம நேசித்து அவனுக்காய் ஊழியம் செய்ய வேண்டும் जिस व्यक्ति उसी में बंधन में पड़ा है उनसे प्रेम करके उनको सेवा करना चाहिए அந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்குள் வர வேண்டும் वो विचार हमारे अंदर आना चाहिए நாம் அந்த இடத்தில் கூட என்னுடைய வல்லமை என்னுடைய வரம் நிரூபணமாகணும் அதுக்காக பிசாசு துரத்தணும் அப்படி நினைக்காம அந்த மனுஷன் கட்டப்பட்டிருக்கான் அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும் அப்படி நினைக்கணும் அதுதான் அன்பின் ஊழியம் उस स्थान में भी हम लोग अपना ऐसा नहीं सोचना चाहिए मेरा वरदान प्रकट होना चाहिए नहीं हम सोचना चाहिए उस व्यक्ति किस प्रकार को छुटकारा पाना चाहिए यीशु கிறிஸ்து சகயு என்பவனை தேடி போனார் இயேசு மசீ சகய் கே அவர் லோண்டர் கயா அன்பினாலே அவனை தேடி போனார் பிரேம் சே உசே டூன் கர் கயா அந்த சந்திப்பு அன்பின் கயராக இருந்தது வோ மிலன் एक प्रेम का रसी के रूप में हालेलुया हालेलुया ஆத்துமாக்கள் பாவ கட்டிலே இருக்கிறார்கள் बहुत से लोग पाप के बंधन में हैं அவர்களை விடுதலையாக்கி கிறிஸ்துவண்டை கொண்டு வர வேண்டும் उन लोगों को आजाद करके मसीह में लाना चाहिए அதற்கும் இந்த அன்பின் கயிறை தான் போட வேண்டும் उसके लिए भी ये प्रेम के रस्सियों को डालना चाहिए சபையில நிறைய நம்பர் கூட்டணும் मेरे कलीसे में बहुत से मित्रों को इकट्ठा करना है அந்தனோக தொடு போக கூடாது वो विचार से ना जाना இந்த மக்கள் எல்லாம் ரட்சிப்பை பெற வேண்டும் என்று மக்கள் மேலுள்ள கரிசனையோடு போக வேண்டும் ये लोग उद्धार पाना चाहिए ये लोगों के ऊपर तरस के कारण होना चाहिए சோ நிறைய ஊழியங்களை நாம செய்கிறோம்
हम लोग बहुत से सेवा करते हैं उल नोकम एन्नवाग इरुक्किरदु लेकिन अंदर कारण क्या होना चाहिए ठीक करना चाहिए नोकूप ऊलिया महिमया प्रयोजन हमारे अंदर के विचार एक रूपांतर होने के समय वो महिमा के सेवा होगा कंडीपा मकलुक्काग परिदपित्तु चेय्यणु नम्मुडैय सुयनल सिंदनैगल सेय्यकूडादु इसलिए हम लोगों के लिए तरस काकर खाना चाहिए हमारे अपने आप के गमन के लिए नहीं करना चाहिए विद्यासमान कृपைகள் வரங்களை தேவன் தந்திருக்கிறார் आप अरियक के लिए परमेश्वर अलग प्रहार के अनुग्रह वरदान दिया ஆனால் இந்த உள் நோக்கத்தில் இன்றைக்கு ஒரு மறுரூபம் வரட்டும் लेकिन अंदर विचार में एक रूपांतर होना चाहिए நாம் செய்கிறது அன்பின் ஊழியம் हम जो करते हैं प्रेम का सेवा யாதியஸ்தரை சுகமாக்குகிற ஊழியம் रोगियों के चंगा करने के सेवा பிசாசில் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிற ஊழியம் शैतान के बंधे हुए लोगों को आजाद करने के सेवा பாவத்தில் கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்குற ஊழியம் பாப के बंधन में पड़े हुए लोगों को आजाद करने वाला सेवा பாவத்தை கடுமையாக வெறுக்க வேண்டும் பாப को हम बहुत विरोध करना चाहिए ஆனால் பாவியை மிக அதிகமாய் நேசிக்க வேண்டும் लेकिन பாப்பியோ को अधिक से अधिक प्रेम करना चाहिए இப்படிப்பட்ட நல்ல எண்ணங்கள் நமக்குள் வருவதாக इस प्रकार के अच्छे विचार हमारे अंदर आना चाहिए हालेलुया हालेलुया கடமைக்காக அல்ல தேவ அன்பினால் ஏவப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோமாக ये काम के लिए नहीं है हम परमेश्वर के प्रेम से भरकर करें விசுவாசிகள் கர்த்தருக்காக என்ன செய்கிறீங்களோ சர்ச்சுக்காக ஆத்துமாக்களுக்காக என்ன பண்றீங்களோ அன்பினால் ஏவப்பட்டு செய்யுங்கள் விசுவாசிலு பரமேஸ்வர் के लिए सेवा के लिए जो कुछ करते हैं परमेश्वर के प्रेम से करें ஒரு பொழுதும் ஒரு வம்புக்காக போட்டிக்காக பெயருக்காக செய்யவே வேண்டாம் जो कभी भी हम अपना लिए जो दूसरे के विरोध के लिए हम ना करें येसु அன்பினால் நிறைந்திருந்தார் परमेश्वर प्रेम से भरा है அதான் இயேசுவின் ஊழியம் வெற்றி பெற்றது इसलिए இயேசு का सेवा जय सेवा हुआ நாமும் இந்த ஊழியத்தை அன்பினால் நிறைந்து செய்வோமாக हम भी प्रभु के सेवा को प्रेम से भरकर करें இரண்டாவதாக அன்பினால் இணைக்கிற ஒரு ஊழியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் தூசரி பாத் பிரேம் से परमेश्वर एक मिलन का सेवा दिया है அன்பினால் இழுக்கிற ஊழியம் அன்பினால் இணைக்கிற ஊழியம் பிரேம் से கீச்சனே वाला सेवा प्रेम से मिलन करने वाला सेवा கொலோசியர் 2:2 ல நாம் பார்க்கின்றோம் கொலோசிய के किताब 2 के 2 में हम पढ़ते हैं அவர்களுடைய இருதயங்கள் தேய்ச்சப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வரியத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட வேண்டும் उन लोग मसीह में प्रेम से मिलन होना चाहिए வெளியே வெளியே இருக்கிறவர்கள் அன்பினால் இழுக்கப்பட வேண்டும் बाहर के लोग प्रेम से खींच लेना चाहिए உள்ளே இருக்கிறவர்கள் அன்பினால் இணைக்கப்பட வேண்டும் जो भीतर के लोग प्रेम से मिलन होना चाहिए அப்படி அவர்கள் இணைக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூர்ண நிச்சயமுடையவர்களாய் மாற வேண்டும் ऐसा उन लोग एक होकर मसीह के जो उस बात को पूर्णता को सीखना चाहिए पौल எழுதியிருக்கிற பல வார்த்தைகளில் பார்க்கும்போது பவுலஸ் ने जो लिखा है उन शब्दों को हम ध्यान देते हैं தேவனுடைய ஆழங்களை அறிந்து கொள்ள வேண்டும் அது எல்லாரும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ரொம்ப விருப்பப்படுகிறார் वो ये चाहते हैं परमेश्वर के वचन के गहराई को जानना चाहिए सभी लोग जानना चाहिए अब அந்த காரியத்திற்காக எல்லாரையும் அன்பினால் இணைக்க வேண்டும் उस काम के लिए हम सभी को प्रेम से एक साथ करना चाहिए सभी அன்பினால் இணைந்திருக்கும் பொழுது நிறைய கற்றுக்கொள்வார்கள் கலிசியா जब प्रेम से भरा रहता है बहुत से बातों को सीखते हैं ஊழியக்காரர் கொடுக்கிற வசனம் எல்லாம் அப்படியே உள்ளே போகும் सेवक जो वचन देते हैं सब भीतर चले जाता है இந்த அன்பினால இணைக்கப்படாம வித்தியாசமாக இருந்தார்கள் என்றால் பாதி பிரசங்கம் உள்ளே போகாது जब प्रेम से ना होते हैं आधा प्रचार अंदर नहीं जाता है ஆகவே இந்த அன்பு தான் இணைக்கிற ஒரு சக்தியாக இருக்கிறது इसलिए प्रेम एक मिलन का शक्ति है
அன்புடன் சத்தியத்தை கைக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. प्रेम से सत्य को मानने के लिए धर्म शास्त्र सिखाता है. கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். परमेश्वर के प्रेम में अगर बने रहेंगे, वचन में बने रहेंगे तो मेरे प्रेम में भी बने रहेंगे. எனவே நாம் வசனத்தை கொண்டு செய்கிற பல்வேறு ஊழியங்கள் இருக்கிறது, அவைகள் அன்பினால் நிரப்பப்பட்டவைகளா இருக்க வேண்டும். इसलिए वचन के द्वारा करने वाला बहुत से सेवा है, वो सेवा प्रेम से भरे रहना चाहिए. ஆறுதல் சொல்லுகிறோம், தைரியப்படுத்துகிறோம், ஆலோசனை சொல்லுகிறோம், இதெல்லாம் அன்பு நிறைந்திருக்க வேண்டும். हम दूसरे को तसल्ली देते हैं, शांति देते हैं, सलाह देते हैं, इन सभी बातों में प्रेम से भरे रहना चाहिए. சில வேளை எச்சரிப்புகளை கொடுக்கிறோம், கடுமையான உணர்வு உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறோம், கடிந்து கொள்ளுகிறோம், எல்லாவற்றுக்கும் நமக்கு உரிமை இருக்கிறது, ஆனால் அவைகள் அன்பினால் நிறைந்தவைகளா இருக்க வேண்டும். बहुत से समय में हम चेतावनी देते हैं, बहुत से डांट देते हैं और उनको समझाते हैं, चेतावनी देते हैं, ये सभी प्रेम से भरा रहना चाहिए. ஒரு கடிந்து கொள்ளுகிற வார்த்தை வருகிறதென்றால் உள்ளத்தில் அந்த மனிதனுக்காக ஒரு ஒரு அன்பு இருக்க வேண்டும். यदि एक व्यक्ति के लिए हम बहुत डांट कर बताते हैं, उस व्यक्ति के लिए भी हमारे अंदर प्रेम रहना चाहिए. அப்ப வார்த்தை கடினமா இருந்தாலும் அந்த அன்பு அதோடு சேர்ந்து போகும், அது அந்த மனிதனை இணைக்கும், சீர்திருத்தும். यदि हमारे शब्द कठिन भी हो लेकिन उसके साथ प्रेम रहेगा तो उस व्यक्ति को हमारे साथ मिलन करें. மாம்சத்துல உள்ள கோபத்துல பேசினா கண்டிப்பா அந்த மனுஷனை பிரித்து விடும், துரத்தி விடும். यदि हम மாம்ஸ் के स्वभाव से हम उससे कठिन बातों को कहेंगे, उनको अलग कर दे. எனவே அன்பினால் இழுக்கிற ஒரு அருமையான ஊழியம் நம்முடைய கையில் தந்திருக்கிறார். इसलिए प्रेम से खींचने वाला सेवा हमारे लिए दिया. लेकिन हमारे देश முழுவதும் வெறுப்பு விதைகள் விதைக்கப்பட்டு வருகின்றன. आज हमारे देश पूरा एक गलत विचार धारण हो गया है. மதத்தின் பெயரால் வெறுப்பு, ஜாதி பெயரால் வெறுப்பு, மொழியின் பெயரால் வெறுப்பு, எங்க எதை வச்சும் வெறுப்பு தான், பிரிவினை தான் விதைக்கப்படுகிறது. இனி தர்மம் के नाम में गलत विचार, जाति के नाम में हर बात में लोक बीच में एक विरोध की भावना पैदा कर दिया है. ஆகவே மக்கள் பல்வேறு நிலையில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். इसलिए लोग कई प्रहार के अपने जीवन में दुख उठाते हैं. எனவே இந்த தேசத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் கொடுத்தே ஆக வேண்டும். इसलिए इस देश के लिए हम परमेश्वर के प्रेम को देना चाहिए. நம்முடைய கைகளிலே கர்த்தர் அந்த அன்பின் ஊழியத்தை தந்திருக்கிறார். परमेश्वर हमारे हाथों में प्रेम के सेवा दिया. விசுவாசிகள் ஊழியர்கள் யாரும் ஒருத்தருக்கொருத்தர் பகையாகவோ விரோதமாகவோ வித்தியாச சிந்தையோட காணப்படவே கூடாது. விசுவாசி லோக் ஆபஸ் மே எக் துஸ்ரே கே விரோத் மே குரோத் மே और जलन में रहना नहीं चाहिए. அன்பினால் இணைக்கப்பட்ட ஒரே கூட்டமாக நிற்க வேண்டும், அதுதான் இந்த காலத்தில் நமக்கு வெற்றியை கொண்டு வரும். प्रेम से भरा हुआ एक झुंड होना चाहिए, वही इन दिनों में हमारे लिए जय को लेके आएगा. நாம் ஒன்றாக நின்று கொண்டு மற்றவர்களை ஆண்டவருக்குள் கொண்டு வரும் பொழுது அந்த இணைப்பு சரியா இருந்தால் இழுக்கிற ஊழியமும் வெற்றியாக இருக்கும். हम सभी लोग प्रेम से खड़े होकर उस काम को सही से करेंगे, लोगों को अपने तरफ खींचने के काम भी एक विजय की सेवा के रूप में रहेगा. நம்ம எல்லாரையும் இணைக்கிறது வேத வசன சத்தியம். हम सभियों को मिलन करने वाला धर्म शास्त्र का सत्य वचन. நம்ம எல்லாரையும் இணைக்கிறது பரிசுத்த ஆவியானவர். हम सभियों को मिलन करने वाला पवित्र आत्मा. ரோமர் 5:5 தெளிவாய் சொல்லுகிறது. ரோமியோ 5:5 ठीक बताता है. நமக்கு அருளப்பட்ட தேவ ஆவியினாலே தேவ அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. हमारे अंदर उंडेला गया पवित्र आत्मा के द्वारा हमारे अंदर परमेश्वर का प्रेम उंडेला गया. வசனத்தினாலும் அபிஷேகத்தினாலும் சபைகள் மக்கள் ஒன்றிணைக்கப்பட்டு நிற்போமாக. ये वचन के द्वारा प्रेम से कलीसिया एक होना चाहिए. இந்த வார்த்தை நான் இங்கே நிறுத்துகிறேன். मैं यहाँ पर हमारे शब्द को समाप्त करता हूँ. உள்ளத்தில் ஆண்டவர் தந்த பாரம் இதுதான். मेरे मन में परमेश्वर दिए गए போஜ் ஏஏ ஏ உங்களுக்கு தந்திருக்கிற அறிவு ஆற்றல் தரமைகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்காய் பயன்படுத்தி ஊழியம் செய்யுங்கள். परमेश्वर दिया गया ज्ञान समझ सामर्थ सबको आप इस्तेमाल करके परमेश्वर के सेवा करें. انا எல்லாவற்றையும் அன்பு என்கிற இந்த இதில தான் நீங்க ஆபரேட் பண்ண வேண்டும். सबको आप प्रेम में ही काम में लाना चाहिए.
அன்பிலதா எல்லாவற்றையும் செயல்படுத்த வேண்டும் பிரேமை காம் மே லானா சாய் இன்னைக்கு 3 வருட உள்ள பேட்ச்கள் ஆர்டினேஷன் பெற போறீங்க ஆஜ் 3 சால் கே பேட்ச் கே சேவக் லோக் அபிஷேக் பாயेंगे ফুল காஸ்பலுக்கு இது ஒரு சரித்திர சம்பவம் தான் ஏ ফুল காஸ்பல் கே லிய இதிகாஸ் கே கட்னா ஹ ஆனா இதல ஒரே ஒரு வார்த்தையை கட்டாயமா வலியுறுத்துகிறேன் லேக்கின் ஏக் பாத் கோ மே பஹுத் ஹி வா பர் சப் பதானா சாதா ஹூம் அன்பின் ஊளியம் செய்ய பழகுவோ प्रेम के सेवा करने के लिए अमादत डाले உள்ளத்தில் தேவ அன்போடு செய்யப்படுகிற ஊழியம் நிலைக்கும் வெற்றி பெறும் உங்களுக்கு கூலி கிடைக்கும் जो अंदर प्रेम से करने वाला सेवा वो खड़े होगा आपको प्रतिफल मिलेगा என்ன ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான் क्योंकि एक ने जो सेवा किया वो स्थिर रहे तो वो मजदूरी पाएगा இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கை முழுவதும் மறக்காமல் இருக்கட்டும் आपके जीवन पर ये शब्द ना भूलें நீங்கள் ஆர்டினேஷன் பெற நாள்ல உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை आप अभिषेक प्राप्त करने वाले दिन में परमेश्वर देने वाला शब्द நீ அன்பின் ஊழியத்தை செய்வாயாக आप प्रेम के सेवा करें அன்பின் ஊழியம் தான் நிலைநிற்கிற ஊழியம் प्रेम के सेवाई स्थिर रहने वाला सेवा அதுதான் நித்தியம் வரை போய் சேருகிற ஊழியம் ஓய் அனந்த तक पहुंचने वाला सेवा அன்புக்கு இருக்கிற வல்லமை வேற எதுக்கும் கிடையாது प्रेम का सामर्थ्य और किसी में नहीं அதுவும் நம்முடைய சுபாவ அன்பை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கல தேவன் தந்த தேவ அன்பினால் ஊழியம் செய்வோம் वो भी अपने स्वभाव का प्रेम नहीं है परमेश्वर दिए गए परमेश्वर के प्रेम के विषय में ஆகவே இன்றைக்கு அன்பை கர்த்தர் ஏராளமாய் நமக்குள் ஊற்றுவாராக இஸ்லிய பரமேஸ்வர் हमारे अंदर प्रेम को अधिक உண்டேல் दे அவருடைய அபிஷேகம் ஊற்றப்பட ஊற்றப்பட அன்பு இறங்கி கொண்டே இருப்பதாக उनके अभिषेक उतरते उतरते उनके प्रेम भी हमारे अंदर उंडेल दे அங்கள் ஆர்டினேஷன் சர்வீஸ் நடத்தும் பொழுது தேவ மக்கள் அனைவரும் நீங்க ஒரு ரிசீவ் பண்ண கூடியவங்களா இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஜாம்ல ஆர்டினேஷன் சர்வீஸ் चलाने के समय में आप लोग उसे प्राप्त करने वाले और धन्यवाद के साथ रहें கர்த்தர் உங்கள் மேல் வல்லமையாய் இறங்கி கொண்டிருப்பார் परमेश्वर आपको ऊपर भी सामर्थ्य के साथ उतरेगा இனி மீதியான நேரம் பரிசுத்தாவியானுடைய நேரம் பாக்கி சமய பரமேஸ்வர் கே ஆத்மா கா சமய ஹ ஆவியானவர் இந்த இடத்தை நிரப்பி கொண்டிருக்கிறார் பரமேஸ்வர் கே ஆத்மா ஸ்தான் கோ பரா ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்ய போகிறார் அரியேக் அந்தர் காம் கரேகா விசேஷமாய் நம்முடைய மொத்த ஊழியத்தை அவர் மேன்மைப்படுத்த போகிறார் ஓ விசேஷ தோ சமரே பூரே சேவா கோ ஊஞ்சா கரேகா அதற்கு தான் தெரிந்து கொண்ட தேவதாசர்கள் மேல் கரங்களை வைக்கும் பொழுது ஆவியானவர் அவர்களுக்குள் கிரியை செய்ய போகிறார் தப் இஸ்லிய சுனே வே சேவகோ கோ பர் ஹாத் ரக்தே ஹ பரமேஸ்வர் கா ஆத்மா कार्य करेगा हालेलुया हालेलुया